சொன்னால் ஆட்டனி வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம அப்பத்தா கிச்சனில் கிராமத்து முறையில் எளிமையான முறையில் பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்யுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு காயை நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி காயை தோல் சீச்சிட்டு அந்த கார்னர் இருக்கு பாருங்க, அந்த இதை நல்லா சீச்சு விட்டுட்டு கழுவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணலாம். இதில் நம்ம விதையெல்லாம் எடுக்க வேணாம், நல்லா பிஞ்சு காய் தான் நல்லா இருக்கு. இப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இதை தாளிக்கலாம். அதுக்கு முதல் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூனு, 4 பச்சை மிளகாய், 2 கீரி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 1 கை, 1 கொத்து கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, தண்ணி. இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், கருகப்பில்லை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம பீர்க்கங்காயை போடலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஏன் தோல் சீக்கிறத வச்சு நம்ம சீக்கலை அருவாமனையில் சீச்சோம் அப்படின்னா, அந்த ஓரத்தை மட்டும் நம்ம சீவிட்டு இந்த தோலோடையும் நம்ம போட்டால் ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் சட்னி எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் தோலில், ஆனால் நம்ம எப்பயுமே இந்த தோலை வந்து சீக்கக்கூடாது. அதோடையே போட்டால் தான் நமக்கு முழு சத்தும் கிடைக்கும். இப்போ நல்லா கலர் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு தண்ணி வந்து நல்லா நான் அரைப்படி செம்பில் 1 செம்பு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு கடைஞ்சி நம்ம குழம்பு மாதிரி சாப்பிட்றதுனால இதுக்கு வந்து 1 செம்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். உப்பு இப்போ போடக்கூடாது, பாதி வெந்திருக்கும் போது தான் உப்பு போடணும். மூடி வச்சிடலாம். மூடி எடுத்து பார்க்கலாம். பாதி வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேகணும், மறுபடியும் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போது மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு கடைஞ்சிடலாம். இப்போ பீர்க்கங்காயை கடைவோம். இந்த பீர்க்கங்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது.
நல்லா வந்து இது நம்ம சுகருக்கு வந்து பாவக்காய் சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பதிலாக அதுவும் சாப்பிடலாம். இந்த பீர்க்கங்காயும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இதில் நிறைய ஃபைபர்லாம் இருக்குது. நல்ல இது வந்து கண் பார்வை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நல்ல மூளத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பீர்க்கங்காய் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நான் அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இந்த பீர்க்கங்காய் செஞ்சு சாப்பிட்டு கூட்டாவோ பொரியல் இந்த மாதிரி கடைஞ்சி இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். முட்டை போட்டு பொரியலும் செஞ்சும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் முட்டை பொரியல் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம கடையும் போது மஞ்சட்டியில் வச்சு கடைஞ்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா சீக்கிரம் கடையும். இந்த உள்ளன்னா இந்த மாதிரி ஒடுக்கமான பாத்திரத்தில் வச்சு நம்ம கடையணும். மிக்சிலையும் போடலாம், ஆனால் அதோட சத்துக்கள்லாம் நிறையா போயிடும், நம்ம கடையிற அளவுக்கு அது இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்காது. நம்ம கையில் இப்படி மத்தில் கடைஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்மளோட பீர்க்கங்காய் கடையில் நல்லா கடைஞ்சி நம்ம எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் நல்லா சத்தாகவும் இருக்கும். இது வந்து செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். நம்ம பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பாரம்பரிய முறையில் இன்னும் நிறைய சமையல் வந்து அப்போ தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.